அமேசானோட வேர்ஹவுஸில் நம்ம பொருளை ஸ்டாக் பண்ணி அங்கே இருந்தே நாம் விற்பனை பண்ணுறதுக்கு பேர் தான் எஃபிஏ ஃபுல்ஃபில்மெண்ட் பை அமேசான் ஸோ இந்த மாதிரி நாம் வேர்ஹவுஸில் வச்சு சேல் பண்ணும்போது நம்மளோட பொருள் நூறு பீஸோ இரநூறு பீஸோ ஆயிரம் பீஸோ பத்து பீஸோ எவ்வளோ நாள் இருக்கலாம் ஸோ அப்போது ஒரு பொருள் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் டேமேஜ் அப்படின்றது மூணு வகைப்படம் எஃபிஎல் இருக்கக்கூடிய பொருளுக்கு வந்து எந்தெந்த மாதிரிலாம் டேமேஜ் ஆகலாம் அப்படின்னு அமேசானே சொல்லியிருக்காங்க அந்த மூணு என்னன்னு பார்க்கலாம் ஒன்று அமேசானோட அந்த வேர்ஹவுஸ் எம்ப்ளாயி வந்து உங்கள் பொருளை டேமேஜ் பண்ணலாம் அல்லது அந்த பொருளை யாராச்சும் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ அமேசான் எம்பிளைஸ் பேக் பண்ணி பக்காவாக வந்து கொரியர் பீப்புள்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படி கொரியர் பீப்புள் கொண்டு போகும்போது அந்த பொருள் வந்து டேமேஜ் ஆகலாம் அதுக்கு அந்த ஷிப்பர் தான் வந்து பொறுப்பு அதுக்கடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் டேமேஜ் பண்ணலாம் ஸோ இதில் அமேசான் வேர்ஹவுஸில் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயி ஹேண்ட்லிங்கில் ஏதோ ஒரு பிரச்சனையில் அந்த பொருள் டேமேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பு அமேசான் எடுத்துக்கிறோம் அப்படி டேமேஜ் ஆன பொருளுக்கான பணத்தை உங்கள் அக்கௌண்டில் க்ரெடிட் பண்ணிடுவாங்க ஒன்று ரெண்டாவது இந்த கொரியர் பாய் அல்லது கஸ்டமர் டேமேஜ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அமேசான் உங்களுக்கு பணம் தராது ஸோ அப்போ அந்த பொருள் என்னாகும்னா திருப்பி அமேசானோட வேர்ஹவுஸ் எஃபிஐக்கே வந்து வந்து சேர்ந்துடும் ஸோ அப்படி வந்து சேர்ந்த முப்பது நாளைக்குள்ள அந்த பொருளை நீங்கள் எடுக்கணும் இல்லை இன்னொரு ரிக்வஸ்ட் கொடுக்கலாம் நான் எடுத்து ஒன்று ஆக போகிறதில்ல அந்த பொருள் டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்னா அதை வந்து எ எந்த வகையிலையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஸோ நானே திருப்பி எடுத்தாலும் அதை நான் குப்பையில் தான் தூக்கி போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் அமேசானுக்கே வந்து நீங்கள் ஒரு ரிக்கொஸ்ட் கொடுக்கலாம் என்ன ரிக்வஸ்ட் அப்படின்னா நான் இந்த பொருளை எடுக்க விரும்பலை ஸோ ஆனால் இந்த பொருளை வந்து நீங்களே டெஸ்ட்ராய் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்கலாம் அதை வந்து அமேசான் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த பொருளை அவங்களே டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போயிட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை நினச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்